வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்குய்டி மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் ஆனலைஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம இருக்கோம் கோல்டு பொறுத்தளவுக்கு நேற்று வந்து பை சான்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூற்றி மூணுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாவே பை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நேற்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது வரைக்கும் போயிருக்கு காரணம் என்னன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல் வந்து இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடுச்சு அப்போ சைடு வேஸில் ஆகி ஒன்று நேற்று இவ்வளோ தூரம் ஏறினதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு திருப்பி மீண்டும் அதே இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி கீழறங்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு நானூற்றி பதிமூணு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது சரி ஒருவேளை பிரேக் அவுட்டில் பை பண்ணலாமா சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு மேலே தான் பிரேக் அவுட் ஆனால் பை பண்ணணும் இல்லைனா ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா சரி இப்போ அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன் செவன்ட்டிக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாவே பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட்டு ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் ஒன் செவன்ட்டியிலருந்தே பை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த இடத்துல இருந்து பை பண்ணலாமா சார் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இல்லை ஏடிஎக்ஸோட சேர்ந்து மேலேருந்து கீழே குறந்துக்கிட்டு இருக்குது அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம்னா ஒன் எயிட்டி த்ரீக்கு மேலே தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூடாயில் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட்டு ரேஞ்ச் வந்து பையில தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம் ஏன்னா ஏடிஎக்ஸ் இங்கேருந்தே உங்களுக்கு வந்து பைல தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட எங்கேருந்து அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி இரநூறுலருந்தே நானூறு பாயிண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு இப்போ ஒன்றும் இதுக்கு இடையில ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு மீண்டும் இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகாமல் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி சாரி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம் அப்போ கூடாயில் நேச்சல் கேஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக மாறிடுச்சு அதில் மாற்றுக்கறத்தில் அதே மாதிரி கோல்டை பொறுத்தளவுக்கும் ஒன்லி பை தான் சில்வரை பொறுத்தளவுக்கு கோல்டு எறும்பட்சத்தில் சில்வரும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை ரீஜனில் தான் இருக்குது சரிங்களா அப்போ கோல்டு சில்வர் எல்லாமே ஆல்மோஸ்ட் பைல இருக்குது இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் கேப் அப் பேங்க் மீட்டியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முந்நூற்றம்பது வாயிண்ட் கேப் அப்ல இருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறு பிரேக் அவுட் ஆகணும் சரிங்களா மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருபத்தி நாலாயிரத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆகாமல் செல் ஆகாது இருபத்தி நாலு ஐநூறுக்கு பிரேக் அவுட் ஆகாமல் ஸ்ட்ராங் பை ஆகாது இதெல்லாம் ஸ்ட்ராங் பை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் சரிங்களா அதை நம்ம பெரிய அளவில் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செந்த் இருக்கணும் சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் சரிங்களா சரி இப்போ அந்த வகையில் வச்சு பார்த்தோம்னா இருபத்தி நாலு நானூறு நானூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம் அடுத்து பேங்க்ய பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா அதுவும் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆன உடனே நம்ம பை பண்ணக்கூடாது சரிங்களா இந்த ஹை இப்போ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து இந்த ஹையை ப்ரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வரு இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பைல தான் இருக்கு சரிங்களா அதில் மாற்றுக்கிறதுல அதே மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நிஃப்டியில நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சரிங்களா இருபத்தி ஐயாயிரம் கால் சாரி இருபத்தி நாலு ஐநூறு கால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாயில் ஓப்பன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கேப் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயில் மாறி இருக்குது அதே மாதிரி பொறுத்த பொறுத்தளவுக்கு நேற்று லோ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது வரைக்கும் போயிட்டு இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஏழில் இருக்குது சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் சரிங்களா கண்டிஷன் வந்து கரெக்டாக அப்ளை ஆகலை ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்தெலாம் ஸ்ட்ராங் ஆகலை மேபி ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா இரநூத்தி நாற்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அதே நே நேரத்தில் இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்தில் இதுக்கும் அதே மாதிரி தான் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து நானூறுவா வரைக்கும் நூறுரூவாயில் இருக்கிறது நானூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கு கூட அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஹோல்டிங்கில் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கோம் சரிங்களா பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி அதுக்கு என்னென்னா நம்ம சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகும் ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரேஞ்ச் போனில் இருக்கிறனால சில நேரத்தில் ப்ரீமியம் கிடைக்காது மேபி இன்றைக்கி இதே இடத்துல கடைசி வரைக்கும் நின்று க்ளோஸ் ஆச்சுன்னா மண்டே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான ஒரு சான்சஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு நானூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னாவே இருபத்தி நாலு எட்நூறு வரைக்கும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பேங்க் ஊட்டியை பொறுத்தளவுக்கு இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஐம்பத்தி ஒன்று எட்நூறு வரைக்கும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் இருக்கு அப்ப நம்ம செல் ரீஜனில் ஒரு டார்கெட் நம்ம புக் பண்ணோம் பை ரீஜனில் ஒரு டார்கெட் நம்ம புக் பண்ண போறோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னால் மட்டும் தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுப்போம் இல்லைனா நம்ம கொடுக்கறது கிடையாது டெய்லியும் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிட்டோம் கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண குரூப்பில் என்னோடய வாட்ஸ்அப்ளவுக்கு ஷேர் பண்ணலாம் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி